நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க பெண்களின் பங்கேற்பு மிகவும் தேவைப்படுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நேற்று குடியரசுத் தலைவரிடம் நாரிசக்தி புரஸ்கார் விருது பெற்ற 15 பெண்களுடன் கலந்துரையாடிய போது இதனை அவர் தெரிவித்தார். அப்போது தங்கள் வாழ்நாளில் ஏற்பட்ட சாதனை அனுபவங்களை விருது பெற்ற பெண்மணிகள் பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். தூய்மை இந்தியா திட்டத்தை செயல்படுத்துவதில் நம் சகோதரிகளும் தாய்மார்களும் பெரும் பங்காற்றியதாக பிரதமர் கூறினார். தண்ணீரின் முக்கியத்துவத்தை பெண்கள் மட்டுமே முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்று தெரிவித்த பிரதமர், மத்திய அரசால் செயல்படுத்தி வரும் ஜல் ஜீவன் இயக்கத்தில் பங்காற்ற பெண்களுக்கு தாம் அழைப்பு விடுப்பதாகவும் தெரிவித்தார். நாரிசக்தி புரஸ்கார் விருது பெற்ற பெண்கள் தனிப்பட்ட முறையில் மட்டும் சாதனை புரிந்ததாக தாம் கருதவில்லை என்று கூறிய பிரதமர், சமுதாய முன்னேற்றத்தில் பங்களிப்பிற்காக அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பதாக தாம் கருதுவதாகவும் கூறினார். நாட்டு மக்களுக்கு அவர்கள் அனைவரும் முன்னோடியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். उसको रोज पड़ा उसको जिंदगी उसे गुजारा करना संघर्ष करना पड़ता है. पानी लेने के लिए दूर दूर जाना पड़ता है. अगर एक दिन म्यूनिसपालिटी में से पानी आना बंद हो गया तो पूरा घर परेशानी का कारण और सारा बोझ मां पर आ जाता है घर में. तो जल जीवन मिशन, पानी बचाओ और पानी पहुंचाओ, ये काम भी हमारी माताएं बहनें बहुत अच्छे ढंग से कर सकती हैं. முன்னதாக நேற்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 103 வயது முன்னாள் தடகள வீராங்கனை மான்கவுர், தள்ளாத வயதிலும் கல்வி கற்பதில் ஆர்வமுடன் திகழ்ந்த கேரளாவைச் சேர்ந்த மூதாட்டி, ஆந்திராவில் 25 லட்சம் மரங்களை நட்டு சாதனை படைத்த பழங்குடியின பெண் படாலா பூதேவி, பீகாரில் காளான் சாகுபடியை மக்களிடம் பிரபலப்படுத்திய பீனா தேவி உள்ளிட்ட 15 சாதனை மகளிருக்கு நாரிசக்தி புரஸ்கார் விருதுகளை வழங்கினாா்.